பள்ளி பருவத்தில் பரிசு புத்தகங்களை வென்ற சிறுவன் அதே புத்தகங்களை படித்து தனது அறிவை கூர்படுத்தி ஐஏஎஸ் அதிகாரியான தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளர் வே இறையன்பு ஐஏஎஸ் அவர் கடந்து வந்த பாதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 12 மணி நேரம் படியுங்கள், 2 மணி நேரம் செய்தித்தாள்கள் வாசிப்பதற்காக, 7 மணி நேரம் தூங்குவதற்கு, 1 மணி நேரம் குளிப்பதற்கு, பல் விளக்குவதற்கு. கழிவுகளாய் வரும் பிரச்சனைகளை களமிறங்கி தீர்த்து வைப்பதே இவரது பாணி. கடலூர் மாவட்டத்தில் கூடுதல் ஆட்சி பணியில் இருந்த காலகட்டத்தில் கைதிகளுக்கு தொழில் திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒற்றுக்கொள் என்று குற்றவாளிகளாய் சிறைக்கு வரும் கைதிகளை அவர்களது மனம் மாற்றி உழைக்கும் மனிதர்களாக சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே சென்று புது வாழ்க்கையினை ஆரம்பிக்க உதவிட்டார் இறையன்பு ஐஏஎஸ். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உதவி ஆட்சியாளராய் இவர் இருந்த காலகட்டத்தில் கலவரங்களை கட்டுப்படுத்த நாகூர் தர்காவில் இரவு முழுக்க தங்கியதும் கடவுள் சிலை ஊர்வலத்துடன் இவரே நடந்து சென்றதும் இன்றளவும் நல்லிணக்கத்திற்கான உதாரணம். நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர் பணியாற்றாத பதவிகளே இல்லை. 1995 ஆண்டு நடந்த 8வது உலகத்தமிழ் மாநாட்டில் தனி அலுவலராக சிறப்பாக செயல்பட்டார். நகராட்சி நிர்வாக இணை ஆணையர், செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர், செய்தி மற்றும் சுற்றுலாத்துறை செயலாளர், முதல்வர் அலுவலகத்தின் கூடுதல் செயலாளர், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறையின் முதன்மை செயலாளர், பொருளியல் துறையின் முதன்மை செயலாளர், தொழில் முனைவோர் மேம்பாட்டுத்துறையின் முதன்மை செயலாளர் என பல்வேறு துறைகளின் முதன்மை பணிகளில் பல முன்னெடுப்புகளை எடுத்து வழிநடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இவர் ஆட்சியாளராக இருந்த காலகட்டத்தில் நெசவு தொழிலில் ஈடுபடும் சிறுவர்களை மீட்டெடுத்து மீண்டும் அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். கடலூரில் இவர் பணியாற்றிய காலத்தில் பெண்களுக்காக ஆட்டோ ஓட்டும் பயிற்சியை முதல் முதலாக தமிழகத்தில் நடத்தப்பட்டது. உழவர் சந்தை செயல்பட்டதிலும் மினி பஸ் அறிமுகப்படுத்தப்பட்டதிலும் இவரது செயல்பாடுகள் அளப்பரியது. இவர் சுற்றுச்சூழல் முதன்மை செயலாளராக இருந்த காலகட்டத்தில்தான் சுற்றுச்சூழல் கொள்கை என்று ஒன்று வெளியிடப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் பிறந்த இறையன்பு தமிழ்நாடு அரசு அதிகாரி மட்டுமல்லாது தனிநபராகவும் தம்மை செதுக்கிக் கொண்டார். படிப்பின் மூலம் விவசாயத்தில் இளங்கலை பட்டம், வணிக மேலாண்மையில் முதுகலை பட்டம், ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம், தொழிலாளர் மேலாண்மையில் முதுகலை பட்டம், உளவியலில் முதுகலை பட்டம், வர்த்தக நிர்வாகத்தில் முனைவர் பட்டம், ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம், மேலாண்மையில் முதுமுனைவர் பட்டம் என கல்வியின் மீது இவர் கொண்ட பெரும் காதலால் பல பட்டங்களை அள்ளி குவித்தார். 1987 ஆண்டு நடைபெற்ற இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் இவர் இந்திய அளவில் 15வது இடமும் தமிழக அளவில் முதலிடத்தையும் பெற்றார். தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தவர் என்கிறார் வள்ளுவர். கல்வியின் மீதான பேராண்மையை சிலாகிக்கிறது இந்த குரல். கல்வியின் மீதான இறையன்பின் இந்த பேரன்பு அதை தன்னிடம் மட்டும் கொட்டி வைத்து விடாமல் மாணவர்கள் இடத்திலும் கடத்தி செல்கிறது. மாணவர்கள் ஆர்வம் கொண்டு இந்திய ஆட்சி பணிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஐஏஎஸ் தேர்வும் அணுகுமுறையும், படிப்பது சுகமே, ஐஏஎஸ் வெற்றி படிகட்டுக்கள் என பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். நாவல் ஆசிரியர், சிறந்த பேச்சாளர், சிறுகதை எழுத்தாளர், சொற்பொழிவாளர், சமூக ஆர்வலர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட இந்த இறையன்பு அன்புதான் இறை. பெயருக்கு ஏற்றாற்போல் பெருமையுடன் செயல்பட வாழ்த்துக்கள்.